அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். திருமணமான ஒரு இளம் பெண் ட்ரீட்மெண்ட்காக வந்தாங்க. எனக்கு வந்து ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு, என்னால யூரின் ஃப்ரீயா போக முடியல, அடி வயிறு வலி இருக்கு, மென்சஸ் டைம்ல ரொம்ப வலி இருக்கு, பேக் பெயின் இருக்கு, செக்ஸ்ல என்னால முழுசா ஈடுபட முடியல, எனக்கு உடல் உறவுல நாட்டமே இல்ல, உடல் உறவை பத்தி பயமா இருக்கு, இதனால எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சண்டை வந்துட்டே இருக்கு, அவர் கூட கோஆபரேட் பண்ண முடியாதனால அவர் வந்து என்கிட்ட பேச மாட்டேன்றாரு அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க கிட்ட டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி தெரிஞ்சது, அவங்களுக்கு வந்து ரொம்ப கூச்ச சுபாவம், ரொம்ப வெக்கப்படுவாங்க. இதனால அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட அவங்களுடைய மென்சஸ் டைமையோ அல்லது அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதையோ அவங்க வந்து சொல்லாம இருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி பேசினா தப்பு அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்ததுனால அவங்களுக்கு வந்து பர்சனல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்றதுன்றது சுத்தமா தெரியல. ஈவன் பிரைவேட் பார்ட்ல உள்ள ஹேர் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற பேசிக் நாலேஜ் கூட அவங்களுக்கு இல்லாம இருந்திருக்கு. ட்ரீட் கவுன்சிலிங் அப்புறம் அவங்க கிட்ட இருந்த நிறைய சைக்காலஜிக்கல் ரிலேட்டட் இஷ்யூ இருந்தது ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்களுக்கு கூச்சம் தயக்கம் அதிகமா இருந்ததுனால மென்சஸ் டைம்ல ஏற்படக்கூடிய அந்த வலியை பத்தி கூட அவங்க அம்மா கிட்ட அவங்க சொன்னதே இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் அதை சொல்லாம இருந்தது இருக்காங்க. மேக்சிமம் இந்த லேடிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்படுவாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீர் குழாயும் மலக்குடலும் பிறப்புறுப்பினுடைய பக்கத்திலேயே இருக்கிறதுனால ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா இன்னொரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். யூரின் போயிட்டு வந்தா உடனே வாஷ் பண்ணிடணும், மோஷன் போயிட்டு வந்தா வாஷ் பண்ணிடணும், யூரின் வந்தா ஹோல்ட் பண்ணி வைக்க கூடாது. இதனால என்ன ஆகும், ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன், வஜினல் வைட் டிஸ்சார்ஜ், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், பைல் ப்ராப்ளம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதாவது மென்சஸ் அப்படின்றது வந்து அப்சலூட்லி ஒரு நார்மலான நிகழ்வு, எல்லா பெண்களுக்கும் வயது வந்த எல்லா பெண்களுக்கும் ஒரு அப்சலூட்லி நார்மலான நிகழ்வு. இதை பத்தி நீங்க பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ அது ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா டாக்டர் கிட்ட சொல்றதுக்கோ நீங்க தயக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சோ நீங்க பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்றது பெஸ்ட். பர்சனல் ஹைஜீன்னா என்ன, ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறையும் நீங்க ட்ரிம்மர், அதாவது ஷேவிங் மெஷின் யூஸ் பண்ண தேவையில்லை, ட்ரிம்மர் வச்சு பிரைவேட் பார்ட்ல உள்ள ஹேரை வந்து ரிமூவ் பண்ணலாம். கண்டிப்பா அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகும். மென்சஸ் டைம்ல கம்பல்சரி எவ்ரி 3 hours ஒன்ஸ் ப்ளீடிங் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நாப்கினை மாத்துறதுன்றது நல்லது. கண்டிப்பா மென்சஸ் டைம்ல ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கிறதுன்றது வந்து நல்லது. பிரைவேட் பார்ட் நான் சொன்னது இன்க்ளூடிங் த டாக்ஸிலரி ரீஜன், அக்கல் பகுதியில் உள்ள முடியை கூட நீங்க ட்ரிம்மர் மூலமா ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது. மென்சஸ் டைம்லயும் சரி மற்ற எல்லா நேரத்திலையும் சரி தண்ணி வந்து தேவையான அளவுக்கு குடிக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுன்றது வந்து அவசியம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா எடுத்துக்கோங்க, நிறைய சத்துள்ள பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க. மேக்சிமம் மென்சஸ் டைம்ல அவுட் சைட் ஃபுட்டை வந்து நீங்க அவாய்ட் பண்றது பெஸ்ட், எஸ்பெஷலி சில்லி அண்ட் ஸ்பைசி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்றது பெஸ்ட். எப்பயுமே சானிடைசர் எடுத்துக்கோங்க, ஏன்னா இப்பெல்லாம் வந்து வெஜினல் சானிடைசர் எல்லாம் வந்து கிடைக்குது. ஸோ நீங்க வெளியே டாய்லெட் யூஸ் பண்றீங்கன்னா அந்த சானிடைசர் மூலமா நீங்க வந்து கிளீன் பண்ணிக்கிறது நல்லது. யூரின் வந்தா முக்கியமா ஹோல்ட் பண்ணி வைக்காதீங்க, யூரின் வந்தா உடனடியா நீங்க யூரின் போயிடுங்க. செக்ஸ்க்கு முன்னாடி தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு பிளாடர் எம்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க செக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி. ப்ராப்பரா பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாலே இந்த மாதிரியான இஷ்யூஸ்ல இருந்து ஈஸியா மெடிசன் எல்லாம் எதுவுமே இல்லாம வெளியே வந்துடலாம். சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.